வணக்கம் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மற்றும் இந்திய உலக தமிழர்களுக்கும் என் சார்பிலும் கிளாசிக் நீட் அகாடமி சார்பிலும் கிளாசிக் நீட் அகாடமியில் பணியாற்றும் நண்பர்கள் சார்பிலும் தை திருநாள் வாழ்த்துக்கள் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ பொங்கல் திருநாள் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தை பிறக்கும் போது நமக்கு புதுசாக பிறக்கும் நம்ம தமிழர்கள் எல்லாமே உழவு தொழில் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றையோ தொழுதுண்டு பின் செல்வார்னு நம்ம பெருந்தகை சொன்ன மாதிரி உழுதுண்டு வாழ்ந்து பெருவாழ்வு வாழ்ந்து வந்த நம்ம தமிழர்கள் ஸோ அப்போ தை மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது வரைக்கும் ஆடியில் பட்டம் விதைச்சு ஸோ அதை வந்து ஃபுல்லாக பராமரித்து தையில் வரும்போது அறுவடை செய்து ஸோ ஒரு ஒரு பெரிய பலனை வந்து தையில் வந்து விவசாயிகள் பெற்றிருக்கிறதுனால தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தை பிறந்தால் வலி பிறக்கும் ஸோ நமக்கு தீமைகள் வந்து விலகும் ஸோ நிலைமை உயரும் கனவுகள் மெய்ப்படும் கனவுகள் நிஜமாகும் ஸோ அது மாதிரி தான் நடந்திருக்குது ஸோ மாணவர்கள் ஸோ இதையும் ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் உங்களுக்கு தை பிறந்து உண்மையாலுமே வழிபிறந்துருக்குது இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் பார்த்திங்கன்னா தை பிறந்ததால் வழி பிறந்திருக்கிறது என்ன வழி பிறந்திருக்கிறது பாருங்கள் ஸோ ஜஸ்ட் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு வழி பிறந்திருக்குது தமிழ்நாட்டில் பதினோரு புது மருத்துவக் கல்லூரிகள் இப்போ நம்ம நீட் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு பதினோரு புது மருத்துவக் கல்லூரிகள் திறந்துருக்கிறாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு எந்த ஒரு மாநிலத்துக்கும் ஒரே வருஷத்தில் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை கொடுத்ததில்லை இது அந்த வகையில் ஒரு பெரிய சாதனை இந்திய அரசாங்கம் நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு பதினோரு புது மருத்துவக் கல்லூரிகளை கொடுத்துருக்குறாங்க அதன் மூலமாக ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது மெடிக்கல் சீட் எம்பிபிஎஸ் சீட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்போ தை பிறந்தால் வழி பிறக்குது தானே ஸோ பாருங்கள் அந்த மருத்துவக் கல்லூரிகளை சென்ற பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு ஸோ மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வச்சுருக்கிறாங்க திறந்து வச்சு அதே வார்த்தைகள் அவரும் சொல்லியிருக்கிறார் தை பிறந்தால் வழி பிறக்கும் நமக்கு அப்படின்னு அதே மாதிரி உங்களுக்கும் தை பிறந்திருக்குது வழியும் பிறந்திருக்குது அப்போ பாருங்கள் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது மெடிக்கல் சீட் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன விஷயம் கிடையாது ஸோ சில மாநிலத்தில் அவ்வளோ மெடிக்கல் சீட் கூட கிடையாது நம்ம மாநிலத்தில் ஒரே வருஷத்தில் அவ்வளோ மெடிக்கல் சீட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது ஸோ பார்த்திங்கன்னா ஸோ நம்ம இந்திய அரசாங்கத்துக்கு நன்றி சொல்லிவிட்டு ஸோ தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் நன்றி சொல்லிவிட்டு இப்போ நம்ம பண்ண வேண்டிய விஷயம் இந்திய அரசாங்கமும் தமிழ்நாடு அரசாங்கமும் நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க அப்போ இந்த மிகப்பெரிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும்போது அதை நம்ம பயன்படுத்திக்கணும் எப்படி பயன்படுத்திக்கணும் தை பிறந்தாச்சு வழியும் பிறந்தாச்சு அப்போ அந்த வழியில் நம்ம போக போகிறோமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணும் ஸோ எந்த விதமான ஒரு மனசுக்குள்ளே எந்த விதமான ஒரு தடை இருந்தாலும் அதை தூக்கி வச்சுட்டு நீட் தேர்வுக்கு தயாராகுங்க நீட் தேர்வு மூலமாக மட்டும்தான் அந்த எல்லா மெடிக்கல் சீட்டும் ஃபில் ஆகும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு சீட்டும் இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறதுனால மிக தெளிவாக படிங்க புரிஞ்சு படித்தீங்க அப்படின்னு சொன்னால் ஈவன் இந்த தை மாதத்திலிருந்து மாதத்துல மாதத்துலேருந்து நல்லா படித்தீங்கனாலே அந்த மெடிக்கல் சீட் டாக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடைய முடியும் இதுதான் பார்த்திங்கன்னா இந்த தை திருநாளில் மாணவர்களுக்கு நான் கொடுக்குற செய்தி மற்றும் ஒரு முறை ஸோ மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்திய மற்றும் உலகத்தமிழ் மக்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் என் சார்பிலும் கிளாசிக் நீட் அகாடமி சார்பிலும் ஸோ மற்றும் கிளாசிக் நீட் அகாடமியில் பணியாற்றும் நண்பர்கள் சார்பிலும் தை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்